ஆயிடுச்சு. நாட்டுக்கோழினால
ஒவ்வொரு சிக்கன் பொறுத்து இருக்கு. இது நம்மளது கொஞ்சம் நம்மளுக்கு சிக்கன் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும். கேட்கல, நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும். சத்தமா முடிச்சலாம். கொஞ்சம் கண்டி, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் ஆம்பெட், கொஞ்சம் சவ். இப்போ அம்மா வந்து சிக்கன் ஜிபி போடுறாங்க. என்ன சொல்லு, என்ன சொல்லு? இப்போ நல்ல கோல்டன் சூப்பராக சொல்லு. சீன் வைப்போம். சிக்கன் வச்சா இப்ப நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம் தண்ணி. ஒண்ணுமே தெரியும். இப்ப நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓபன் பண்ணலாம். வாங்க வீடுக்குள்ள அப்பமா போலாம். வீடுக்குள்ள இல்லடா, வீடுக்குள்ள இல்லடா. இது நம்ம வீடியோ பண்ணுங்க. கேமராமேன் போங்க. கொஞ்சம் கொட்டமதி ஆட் பண்றோம். டெக்கரேஷன் கேமராமேன் சுகோட டேஸ்ட் தனியா வரும். இப்ப நம்ம வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழியோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆமேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த கொட்டமல்லி போட்டனால ஃபர்ஸ்ட் வந்து குழம்பு டேஸ்ட் பண்ணினா அது ஓகேமா இருந்துச்சு. இந்த கொட்டமல்லியோட சாப்பிடும்போது என்ன டேஸ்ட். இப்போ சிக்கன் எப்படி நல்லா சிக்கனை பாங்க எப்படி எவ்வளோ நல்லா போஸ்டியஸாக இருக்கு. எவ்வளோ நல்லா குக் வைக்குவாங்க. இங்கே பாங்க தொட்ட உடனே
பிஞ்சு போடுமா எப்படிக்கு. ஸோ இவன் இது டேஸ்ட் பண்ணுவான், நைட்டு டேஸ்ட் பண்ணி போடுறேன். அண்ணா முதல் டேஸ்ட் பண்ணியா? டேஸ்ட் பண்ணிட்டேன். சரி அம்மா இருக்கு மாதிரி சிக்கன் செஞ்சுக்காங்க. சின்ன வயசுல சிக்கனே பிடிக்கல, ஏன் சிக்கன் சாப்பிடுமோன்னு இருக்கு. ஆனா இப்ப இது சாப்பிடுமோனா? ஆமா இத்தனை வருஷமா சிக்கன் வேண்டாம் வேணாம் சொல்லுவீங்க. எனக்கு அது அவன் படம் வச்சுக்க இவ்வளவு நல்லா இருக்கு, நான் ஏன் வேணாம் வேணாம் சொல்லு. எனக்கு இப்படி அவன் பாக்கு இந்த இப்ப நான்வெஜ் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட எங்க ரெசிபி வீடியோ முடிச்சுறேன். இந்த வணக்கம் பாய் சிக்கன்.